அன்பே தெய்வம். நண்பர்களே, சுன்னத் செய்யலாமா? சில பேருக்கு சுன்னத் செஞ்சவுடனே ஃபீவர் வருதாமா? அது ஏன் வருது, வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டாங்க. அதுக்காக இந்த வீடியோ. இப்போ சுன்னத் செய்யறதுனால எந்த ஒரு பக்க விளைவுகளோ சைடு எஃபெக்டோ கிடையாதுங்க. அதனால சுன்னத் செய்யலாம். சில பேருக்கு இந்த ஆண் உறுப்புகள் இருக்கிற அந்த முன்பகுதி வந்து எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி, முன்பின் போகும் அந்த தன்மை இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்னா, எனது ஆன்லைன் வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு அதில் கூறப்பட்ட விஷயங்களை எல்லாம் கடைபிடிச்சு யோகாலாம் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் ட்ரை பண்ணலாம். இயற்கை முறையில் இப்படி எல்லா இயற்கை முறையும் பயன்படுத்தி ஒருவேளை அது சரியா ரெடி ஆகலைங்க, என்ன செய்யறது தெரியலன்னா, வேற வழி இல்லைன்னா நீங்க சுன்னத் செஞ்சுக்கலாம். பாருங்க, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பை, இப்போ வந்து பித்தப்பைய கட் பண்ணி எடுக்கிறது, ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது, கர்ப்பப்பை எடுக்கிறது, தைராய்டு எடுக்கிறது, இந்த மாதிரி உறுப்புகளை எடுக்கிறதுனாலதான் பக்க விளைவுகள். இது ஒரு தோல் தானே, இதை நீக்கிறதுனால எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராது. அதனால நீங்க சில பேருக்கு இந்த சுன்னத் செய்யறதுனாலதான் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் சுன்னத் செய்து கொள்ளலாம். இதனால் முதலில் பக்க விளைவுகள் கிடையாது. அப்புறம் இந்த சுன்னத் செஞ்சவங்க சில பேருக்கு காய்ச்சல் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன், இப்ப நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சதையை வெட்டி எடுத்தோம்னா நம்ம உடம்பு இங்க பாருங்க, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. அது கட் பண்ணவங்க என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற செல்களை எல்லாம் ஐயோ யாரோ கட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அந்த மேல ஒட்ட வைக்கணும் இல்லைங்களா. கட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அது சரி பண்ணும் இல்லைங்களா. அந்த சரி பண்றதுக்காக உடனே நமது உடம்பில் இம்யூன் பவர் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சு. இது செஞ்சோம்னா அந்த கட் பண்ண இடத்த மட்டும் சரி பண்ணாது, உடம்பு இருக்கிற எல்லா நோய்களையும் சரி பண்ண ஆரம்பிக்கும், எல்லா கிருமிகளையும் கொள்ள ஆரம்பிக்கும், எல்லா கழிவுகளையும் வெளியே தர ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, சிலருக்கு காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க வந்தோடனே உடனே ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், மருந்து மாத்திரம் சாப்பிட வேண்டாம், ஃபுல் ரெஸ்ட். உங்க நாக்குக்கு என்ன பிடிக்குதோ அது மட்டும் சாப்பிட்டுட்டு முதல்ல தைரியமா இருங்க, ரெஸ்ட் எடுங்க. காத்தோட்டமா இருக்கிற இடத்துல செல்போனை சுத்திக்கு ஓரமா வச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுங்க. லேசா சுடுதண்ணி குடிங்க. உங்க நாக்குக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா இருங்க. சீக்கிரமா ஒரு நாள் ரெண்டு நாள்ல அந்த காய்ச்சல் சரியா போயிடும். அதனால சிலருக்கு இந்த ஆள் உறுப்பில் உள்ள முன்பக்கத்தில் உள்ள தோளில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு, அதோட எலாஸ்டிசிட்டி பிரச்சனைகளுக்கு சில இடங்கள்ல அந்த மாதிரி வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் சுன்னத் செய்யலாம். இதனால் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. ஒருவேளை காய்ச்சல் வந்தா இயற்கை முறையில் சரி பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் நன்றாகத்தான் இருப்பீர்கள். இறைவனுக்கே புகழ் அனைத்தும். நான் தான் உங்கள் நண்பன் முகிதீன் பாட்சா, சென்னையிலிருந்து. இன்றைக்கி நிறைய நண்பர்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய அந்த சுன்னத், அதாவது ஆண்கள் தங்களுடைய இனப்பெருக்க உறுப்பான ஆண் உறுப்புக்கு முன்னாடி அதிகப்படியாக இருக்கக்கூடிய அந்த தோலை நீக்குவது நல்லதா, அதனால் ஏதாவது உடல்நல குறைபாடோ இல்லை உடல் அசௌகரியங்களோ இல்லை ஏதாவது பாதிப்புகளோ இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக இந்த பதிவு. இன்றைக்கி நம்ம உடம்பில் உள்ள கழிவுகளை வந்து நீக்கிறதுக்கு கடவுள் வந்து உடல் உள்ளுறுப்புகளில் வந்து நிறையா வேலைகளை கொடுத்துருக்கிறாரு. நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகள் வந்து நிறையா கழிவுகளை நம்ம உடம்புலேருந்து என்ன பண்ணிடுது, வெளியேற்றுது. அதாவது வேர்வை மூலமாக, சிறுநீர் மூலமாக, நம்ம மலம் கழிக்கிறது மூலயமா, அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய காய்ச்சல் மூலயமா நிறைய கழிவுகள் வந்து வெளியேறுது. அதே மாதிரி நமக்கு உடம்புக்கு வெளியே நம்ம சுத்தப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை வந்து கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதாவது இஸ்லாமியர்கள் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக எடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு நிறையா விஷயங்கள் வாழ்வியல் முறையில் கற்றுக் கொடுத்ததில் ஒன்று தான் இந்த ஆண்கள் செய்யக்கூடிய சுன்னத் அப்படிங்கக்கூடிய
அந்த ஆண் உறுப்புக்கு முன்னாடி உள்ள அதிகப்படியான தோலை வந்து நீக்கிறது. இப்போ இதை நீக்கிறதுனால என்ன பயன்பாடு, இதை நீக்காததுனால நமக்கு என்ன குறை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம விரல்களில் வளரக்கூடிய நகங்களை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துடுறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நகங்களுக்கும் நம்ம விரல்களுக்கும் நடுவில் நிறைய கிருமிகள் வந்து தங்குது. அதனால் நம்ம உணவருந்தும் போது அந்த கிருமிகள் வந்து நமக்கு வயிற்றுக்குள்ளே போய் நமக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுக்குது அப்படிங்கிறது தான் காரணம். அதனால் இன்றைக்கி நம்ம நிறையா பேர் என்ன பண்ணுறோம், நகங்களை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒன்று தான் இந்த ஆணுறுப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தோலை நம்ம நீக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தைகள் பிறந்ததுலேருந்து சிறுநீர் கழிக்கும்போது அந்த சிறுநீரில் இருக்கக்கூடிய அந்த உப்புத்தன்மை அந்த இடத்துல தங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா குழந்தைகள் வந்து சிறுநீர் கழிச்சதுக்கப்புறம் அவங்க எந்த அளவுக்கு சுத்தப்படுத்துவாங்க, அந்த சுத்தத்தில் அவங்க எந்த அளவுக்கு கவனமாக இருப்பாங்கங்கிறது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. இதனால் இன்றைக்கி நிறைய மேலை நாடுகள்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஆண் குழந்தைகள் பிறந்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த சுண்ணத்துங்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் வந்து செஞ்சிடறாங்க. நிறைய ஆண் குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த குழந்தைங்களுக்கு வந்து சிறுநீர் மூலமா வரக்கூடிய கிருமிகள் அந்த தொற்று நோய் வந்தது அப்படின்னா, மருத்துவர்கள் உடனே செய்ய சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் குழந்தைங்களுக்கு வந்து அந்த சுண்ணத்தை வந்து பண்ணி விட்டுறாங்க. இதுக்கு வயது வரம்பெலாம் கிடையாது. ஸோ எப்போ அவங்களுக்கு அந்த ஆண் குழந்தைங்களுக்கு வந்து அந்த நோய் தொற்று வருதோ அப்போ உடனே பண்ண சொல்லுவாங்க. அதனால தான் பிறந்த குழந்தைக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண் குழந்தைகள் அவங்க வயதுக்கு வர வர பருவ வயதை அடையும் போது நமக்கு அந்த இனப்பெருக்கத்தின் போது வெளிவரக்கூடிய அந்த விந்தணுவானது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, சில பேருக்கு தூக்கத்தில் வெளியே வரும். அப்போ இந்த தூக்கத்தில் வெளியே வந்ததுன்னா, காலையில் முழிக்கிற வரைக்கும் அந்த வெளியே வந்த அந்த விந்தணு வந்து அந்த ஆணுறுப்பினுடைய நுனியிலே தங்கியிருக்கும் போது அதில் நிறையா, ஏன்னா அதுவும் ஒரு உடல் கழிவு தான், அந்த கழிவில் இருக்கக்கூடிய கிருமிகள் அதிக நேரம் அவங்க ஆணுறுப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இவங்க வந்து ஆண்கள் தாம்பத்திய உறவு, அதாவது தன்னுடைய மனைவி கூட சேரும்போது இந்த தாம்பத்திய உறவில் வந்து இவங்க நீண்ட நேரம் தன்னுடைய மனைவிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கும் தன்னுடைய மனைவியை வந்து திருப்திப்படுத்துறதுக்கும் இந்த அறுவை சிகிச்சையானது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய மருத்துவர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பிறந்ததுலேருந்தே நிறையா பாதுகாப்பான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஒரு திருமணம் முடிஞ்ச ஒரு பெண் வந்து தன்னோட கணவர்கிட்ட அந்த முழுமையான தாம்பத்தியத்தை சுகத்தை அனுபவிக்க முடியாமல் இருந்தது அப்படின்னா, அந்த பெண் வந்து தன்னுடைய தாம்பத்தியத்தில் ஒரு பற்றாக்குறையோடு வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காகவும் தனக்கு வரக்கூடிய தொற்று நோயிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடியதுக்காகவும், சிறு குழந்தையிலிருந்து, ஏன்னா அந்த தொற்று நோய் வந்து ஆண் குழந்தைகளுக்கு எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது, அதனால் சிறு குழந்தைகளே பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பாதுகாப்பாக அந்த தொற்று நோயிலிருந்து வளர்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அவங்க பருவ வயது அடைஞ்சதுக்கப்புறமும் வரக்கூடிய நோய் தொற்றுலேருந்தும் அவங்களால அவங்கள பாதுகாக்க முடியும். அதே மாதிரி அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது அவங்க மனைவியை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கும் அவங்களும் அந்த தாம்பத்தியத்தில் வந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் இந்த சுன்னத் அப்படிங்கிறது ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அதனால தான் இஸ்லாமியர்கள் வந்து எல்லா ஆண்களும் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி இஸ்லாமியர் அல்லாத மாற்று மத சகோதரர்கள் கூட இதை இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் ஆண்கள் அனைவரும் சுன்னத்து செய்வது சிறந்தது, பாதுகாப்பானது, ஆரோக்கியமானது. நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹிலப் பாஸ்கர்.